வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஜொரானில் அமெரிக்க இராணுவ தளம் மீது இரானிய ஆதரவு இயக்கத்தால் தாக்குதல் நடத்தப்பட்டு 3 அமெரிக்க துருப்புகள் கொல்லப்பட்டனர், 40-க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். அந்த தாக்குதலுக்கு ஜோ பைடன் எப்படி பதிலடி கொடுப்பார் என்பதை உலகமே மூச்சு விடாமல் பார்த்து கொண்டிருக்கிறது. காரணம், அவர் எடுக்கும் ஒரு முடிவு மத்திய கிழக்கில் பெரிய அளவிலான போரை தொடங்கி விடலாம். அப்படியான வேளையில்தான் ஈரான் தமது சொந்த மண்ணில் அமெரிக்கா நடத்தும் எந்த தாக்குதலுக்கும் சிவப்பு கோட்டை கடப்பதாக எடுத்துக் கொள்ளப்படும். ஈரானுக்கு உள்ளே அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று இடைத்தரகர்கள் மூலம் அமெரிக்காவிடம் கூறியதாக தெரிய வருகிறது. அதன் அர்த்தம், ஜொர்டானில் அமெரிக்க இராணுவ தளம் மீது ஈரானிய ஆதரவு இயக்கத்தால் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கான பதிலொடி ஈரானுக்குள்ளேயும் விழலாம் என்ற சாத்தியத்தை ஈரான் உணர்ந்திருக்கிறது. இதில் மற்றொரு அர்த்தத்தையும் எடுத்துக் கொள்ளலாம். ஈரானுக்குள்ளே அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்றுதான் கூறியுள்ளார்கள். ஈரானுக்கு வெளியே ஈரானிய இலக்குகள் தாக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்று அவர்கள் கூறவில்லை. ஒருவேளை ஈரானுக்கு வெளியே ஈரானிய இலக்குகளில் அடி கொடுத்தால் என்ன செய்வது என்று வாங்கிக் கொள்கிறோம் என்று சொல்ல வருகிறார்கள் என்று கூட ஒரு அர்த்தம் எடுத்துக் கொள்ளலாம். ஜொர்டானில் நடந்த தாக்குதலில் 3 அமெரிக்க துருப்புகள் கொல்லப்பட்டு 40-க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்த சம்பவத்திற்கு அமெரிக்கா பதிலடி கொடுத்தே தீர வேண்டும். இல்லாவிட்டால் ஜோ பைடன் அமெரிக்காவில் ஒரு அரசியல் சூறாவளியை சந்திக்க வேண்டும். அமெரிக்காவில் ஆளும் கட்சி, எதிர்கட்சி இரண்டுமே ஈரானிய இலக்குகள் மீது பதிலடி கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றன. அமெரிக்க இலக்குகள் மீது ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் தாக்குதல் நடத்துவதற்கு காரணம் ஈரான் தான் என்று அமெரிக்க ஜனாதிபதி உட்பட பல அமெரிக்க உயர்மட்ட தலைமைகள் கூறிவிட்டன. மொத்தத்தில் ஈரானுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் ஜோ பைடனுக்கு உள்ளது. ஜொர்டானில் நடந்த தாக்குதலில் 3 அமெரிக்க துருப்புகள் கொல்லப்பட்டு 40-க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்த சம்பவத்துடன் தேன்கூட்டில் கையை விட்டு விட்டோம் என்று ஈரானுக்கு நன்றாகவே புரிந்திருக்கும். அதனால்தான் ஈரானிய ஆதரவு இராக்கிய ஷியா மதப்பிரிவு இயக்கம் கட்டாய் கெஸ்போல்லா இனி அமெரிக்க இராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று கைகளை தூக்கிவிட்டது. ஈரானிய உத்தரவு இல்லாமல் அவர்கள் அமெரிக்க தளம் மீது தாக்குதல் நடத்தவும் மாட்டார்கள். இனி அமெரிக்க இராணுவத்தை தாக்க மாட்டோம் என்று அறிக்கை விடவும் மாட்டார்கள் என்பது சிறு குழந்தைக்கும் தெரிந்த உண்மை. அதனால் தமக்கு வில்லங்கம் வரப்போகிறது என்று புரிந்து கொண்ட ஈரான் ஹட்டாய்ப் ஹெஸ்போல்லா இயக்கத்தை விட்டே ஒரு விளக்கம் கொடுக்க வைத்திருக்கிறது. அந்த விளக்கம் என்னவென்றால், நாங்கள் தான், அதாவது ஹட்டாய் ஹெஸ்போல்லா இயக்கம் தான் அமெரிக்க இராணுவத்தை தாக்கிறோம். அண்ணன் ஈரான் ரொம்ப நல்லவர், அமெரிக்காவை தாக்க வேண்டாம் என்று எமக்கு ஆலோசனை கூறிய உத்தமர் என்ற ரீதியில் அறிக்கை விட்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இராக் மற்றும் சிரியாவில் அமெரிக்க தளங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் எமது சொந்த விருப்பப்படி மற்றவர்களின் குறுக்கீடு இல்லாமல் நடத்தப்பட்ட தாக்குதல்கள். மாறாக எதிர்ப்பின் அச்சு கூட்டணியில் உள்ள எங்கள் சகோதரர்களுக்கு, குறிப்பாக ஈரானிய இஸ்லாமிய குடியரசுக்கு எமது தாக்குதலில் எந்த தொடர்பும் கிடையாது. ஈரானிய அரசுக்கு நாங்கள் எப்படி ஜிஹாத் செய்கிறோம் என்பது கூட தெரியாது. மேலும் இராக் மற்றும் சிரியாவில் அமெரிக்க ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிரான நாம் தாக்குதல் நடத்தியதை ஈரானிய அரசு அடிக்கடி எதிர்த்தது என்கிறது ஹட்டாய்ப் ஹெஸ்போல்லா வெளியிட்ட அறிக்கை. அறிக்கையை பார்த்தால் ஈரானிய அறிக்கையை எழுதி கொடுக்க ஹட்டாய்ப் ஹெஸ்போல்லா கையெழுத்து போட்டது போல இருக்கிறது. கையெழுத்து போட்டது அவர்களது தலையெழுத்து. ஆனால் ஈரான் ஓரளவுக்கு மிரண்டுதான் போயிருக்கிறது என்பதை அந்த அறிக்கை காட்டி கொடுக்கிறது. ஹட்டாய்ப் ஹெஸ்போல்லா வெளியிட்ட அறிக்கை அமெரிக்காவின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பது தெரிகிறது. அமெரிக்கா என்ற பிரம்மாண்ட இராணுவ சக்திக்கு அடிக்க போனால் அவர்கள் அதிக பலத்துடன் அடிக்க வருவார்கள். இனி அடிக்க மாட்டோம், விட்டுவிடுங்கள் என்று சொன்னால் விட்டு விடுவார்களா? அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஜொர்டானில் அமெரிக்க இராணுவம் கொல்லப்பட்டதற்கு பழி வாங்குவது குறித்து ஏற்கனவே தனது முடிவை எடுத்து விட்டதாக கூறினார். அவர் தனது இராணுவ மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுடன் பல சுற்று ஆலோசனைகளை நடத்திய பின் எப்படியான பதிலடி கொடுப்பது என்று இறுதி முடிவை எடுத்துள்ளார் என்று வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தெரிவித்தனர். அவர்களது கூற்றுப்படி அமெரிக்கா கொடுக்க போகும் பதிலடிக்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு உத்தரவிடப்பட்டு விட்டது. ஏற்பாடுகளும் முடியும் கட்டத்தில் உள்ளன. எந்த நேரமும் அமெரிக்க பதிலடி தொடங்கலாம். அது பெரிய அளவிலான தாக்குதலாக இருக்கலாம். ஒரு அமெரிக்க அதிகாரி ABC தொலைக்காட்சியிடம், இந்த தாக்குதல்கள் பல நாட்களுக்குள் நடத்தப்படும், அத்துடன் பல இலக்குகளை தாக்கும் விதத்தில் இருக்கும் என்றார். இலக்குகள் ஈரானுக்கு உள்ளேயா அல்லது வெளியேயா உள்ளன என்பதற்கு பதிலளிக்க அந்த அதிகாரி மறுத்துவிட்டார். ஆனால் மேலும் கூறிய போது, அவை நன்கு திட்டமிடப்பட்ட இலக்குகளாக இருக்கும். அமெரிக்க இலக்குகளை தாக்கியவர்கள், அதற்கு உத்தரவிட்டவர்கள், வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் என்று அனைத்து தரப்புகளின் இலக்குகள் மீதும் தொடர் தாக்குதல்கள் இருக்கும் என்றார். அந்த அதிகாரி கூறிய தாக்குதலுக்கு உத்தரவிட்டவர்கள், வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் என்ற இரண்டு பிரிவிலும் ஈரான் இருக்கிறது.